ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஆத்மா ஒருபோதும் இறப்பது கிடையாதுங்க, இன்னொரு வடிவத்தில் மறுபிறவி எடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்து புராணங்களில் சில மனிதர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரே வடிவத்தில் தொடர்ந்து வாழ்றாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த கலியுகத்திலும் ஆஞ்சநேயர் வாழ்கிறாரா என்பதை அறிய ஸ்ரீராமரை வழிபடும் அனைத்து பக்தர்களும் ஆசைப்படுவாங்க. ஹனுமான் என்பவர் பலம், தைரியம், சக்தி, வலிமை, ஆற்றல், திறன், ஞானம், பக்தி, பணிதல் மற்றும் சேவையின் சின்னம் என்பதால் தான் நாம் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபடுறோம். சொல்ல போனா வீரத்தின் மறு உருவமே ஹனுமான் தாங்க. சரி, ஆஞ்சநேயர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா? இந்த கேள்வி பலரின் மனசுலயும் இருக்கு. அவர் சாகா வரத்தை பெற்றுள்ளதால் தான் ஆஞ்சநேயர் உயிருடன் இருப்பார் என சமய திருநூல்கள் நிச்சயமா சொல்லுதுங்க. அவர் உயிருடன் இருப்பதற்கான சில ஆதாரங்களும் அறிகுறிகளும் இருக்கத்தான் செய்து அனுமனின் பிறப்பிடம் திருமலை அஞ்சனாத்திரி என்று திருப்பதி தேவஸ்தானம் அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அனுமான் இன்றும் இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான மேலும் ஒரு ஆதாரமாக அவ்வப்போது அங்குள்ள பனிப்பாறைகளில் தென்படும் மிகப்பெரிய காலடிகள். அந்த காலடிகள் மனிதர்களுடையது போல இருந்தாலும் அதன் அளவு மிகப்பெரியதாக இருக்குங்க. அதனால அது நிச்சயம் அனுமனுடையதாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவின் சில பகுதிகளில் ராட்சச கால் தடங்கள் இருக்குங்க, அவை ஆஞ்சநேயரோடது அப்படின்னு நம்பப்படுது. ராமேஸ்வரம் அருகில் உள்ள கண்டமத்தனா மலைகளில் ஹனுமன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என திடமாக அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அனைத்து இந்து மத புராணங்களில் யார் ஒருவர் தேடினாலும் அதில் ஆஞ்சநேயரின் மரணத்தை பற்றி கண்டுபிடிப்பது என்பது கஷ்டமான ஒண்ணுங்க. அப்படியானால் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இந்து மத தத்துவத்தின்படி சித்த புருஷர்கள் இந்த உடலுடனேயே யுகங்கள் கடந்து வாழும் சக்தி படைத்தவர்களாக இருக்கிறாங்க. அனுமர் அஷ்டமா சித்திகளை பெற்றவருங்க. முதலாவதாக ராமாயண போருக்கு பிறகு அனுமரின் முடிவு, அதாவது அவரது மரணம் பற்றி எந்த தகவலும் இல்லைங்க. இரண்டாவதாக ஹனுமன் எப்போதுமே ராம பக்தர்களுக்காக அவர்களின் நல்வாழ்விற்கும் பாதுகாப்பிற்கும் இந்த பூமியில் இருக்கிறவர். மூன்றாவதாக எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுதோ, எங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமர் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நான்காவதாக மகாபாரதத்தில் பீமன் ஒரு காணகத்தில் அனுமனை சந்தித்ததாக வருகிறது. மகாபாரதம் நடந்தது துவாராயுகத்தில், ராமாயணமோ திரேதாயுகத்தில் நடந்தது. அப்படி இருக்க அனுமன் எப்படி மகாபாரத காலத்தில் இருக்க முடியும்? அவர் யுகங்கள் கடந்து வாழும் சிரஞ்சீவியாக இருந்தால் ஒழிய இது சாத்தியம் கிடையாதுங்க. ஐந்தாவதாக 13-16 வரை பக்தி இயக்கம் பெருகிய காலத்தில் வாழ்ந்த பல மகான்கள் ஹனுமனை தரிசித்ததாக சொல்லியிருக்கிறாங்க. மதவாச்சாரியர், துளசிதாசர், துறவி ராமதாசர், தற்காலத்தில் சாய்பாபாவிற்கும் அனுமர் தரிசனம் தந்ததாக சொல்லப்படுதுங்க. ஆறாவதாக ஒரு சமயம் நண்பர் குழு இணைந்து மானாசரோவர் என்னும் இடத்திற்கு ஆன்மீக பயணத்திற்கு போயிருக்காங்க. அப்போது அவங்க அங்குள்ள குகையை பார்த்து கொண்டே வந்திருக்கிறாங்க. அதுல ஒருவர் மட்டும் தனியாக ஒரு குகைக்கு போயிருக்கிறாரு. அங்கு மனித உருவம் கொண்ட ஒரு அபூர்வ வானரத்தை அவர் பார்த்திருக்கிறாரு. உடனே அவர் தன்னோட கையில இருந்த கேமராவை வைத்து புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. அதன் பிறகு சில நிமிடங்களில் அவர் இறந்திருக்கிறாரு. அவர் எதனால் திடீரென்று இறந்தார் என்பதை அவருடைய நண்பர்களால் கண்டுபிடிக்க முடியல. சிறிது நாட்களுக்கு பிறகு அவரோட கேமராவில் இருந்த புகைப்படங்களை அவரோட நண்பர்கள் பார்க்கையில் அனுமன் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அதுல தெளிவா இருந்திருக்கு. அதுவே அவர் கடைசியாக எடுத்த புகைப்படங்க. பிறகு அந்த புகைப்படம் இணையத்தில் பரபரப்பாக வெளியிடப்பட்டது. நீங்க பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படம் தான் அது. தமிழகத்தில் கந்தமதன மலையில் ராமேஸ்வரத்துக்கு அருகில் அவர் இருப்பதாகவும் இமயமலை காடுகளில் அவர் வசிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால அனுமர் எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் இருக்கவே செய்கிறார் என்பது ராம பக்தர்களின் உணர்வு பூர்வமான நம்பிக்கைங்க. அனைத்து இந்து மத சமய திருநூல்களை ஒருவர் எப்படி கவனமாக தேடினாலும் ஆஞ்சநேயரின் மரணத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை கண்டுபிடிப்பது என்பது கஷ்டமாதாங்க இருக்கும். அப்படியானால் நிச்சயம் ஆஞ்சநேயர் உயிருடன் தான் இருக்கிறார் அப்படின்னு தாங்க அர்த்தம். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.